Hi friends, welcome to my channel. In this video, we will see the COA class online class. Online class, first introduction class. In this introduction class, we will see the video. Subscribe to our channel. COA class, join the video. We will see the Telegram group link in the description box. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் COA அப்படினா அப்ரிவேஷன் என்ன அப்படினா கம்ப்யூட்டர் ஆன் ஆபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது அதனுடைய அப்ரிவேஷன் இந்த கோர்ஸ எல்லா கம்ப்யூட்டர் சென்டர்லயும் நடத்த முடியாது only டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ நடத்த முடியும் அதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த கோர்ஸ பண்ண முடியும் யாரெல்லாம் COA பண்ண முடியும் அப்படினா Typewriting, Tamil, அல்லது English, Junior ஆவது முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஜூனியர் முடிச்சிருக்கவங்க COA எக்ஸாமுக்கு எலிஜிபிள் எல்லாராலையும் இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ முடிக்க முடியாது ஏதாவது ஒரு ஜூனியர் அல்லது சீனியர் ஒன்னு வெச்சிருந்தா மட்டும்தான் COA எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும் COA எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணுவோம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டீடைல்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படினா 10th mark sheet xerox Typewriting Junior அல்லது Senior Certificate ஓட Xerox, Passport Size Photo, Aadhar Card Xerox, உங்களுடைய Phone Number, Email ID, இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால நாம Typewriting முடிக்காம COA exam attend பண்ணிரலாம் அப்படினு யார் நினைக்கவேனா COA exam-க்கு போணும் அப்படினா கண்டிப்பா நீங்க Typewriting-ல ஏதாவது ஒரு grade நீங்க முடிச்சிருக்கணும். இதுவரையும் யாரெல்லாம் COA படிக்கலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ COA-ல என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கனா இன்புட் டிவைசஸ்னா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னா என்ன, ப்ராசசிங் டிவைசஸ்னா என்ன அப்படிங்கறத இனி வரக்கூடிய வீடியோல தனித்தனியா நாம பார்க்கலாம். இன்புட்னா உங்களுக்கு பேசிக்கா நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. ஆல்ரெடி நம்ம சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கீபோர்ட் அண்ட் மவுஸ் இதுதான் இன்புட் டிவைசஸ் னு சொல்வோம். அது போக நிறைய இருக்கு. Joystick சொல்லலாம் scanner சொல்லலாம் இத பத்தின டீடைல்ஸ் தியரி கிளாஸ்லயும் பார்க்கலாம் பிராக்டிகல் கிளாஸ்லயும் பார்க்கலாம் அதே மாதிரி தான் அவுட்புட் டிவைசஸ் மானிட்டர் மட்டும் நம்ம சொல்லுவோம் பிரிண்டரையும் சொல்லலாம் இத பத்தின டீடைல்ஸையும் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் processing device நம்ம சிஸ்டத்துல ஏதாவது ஒன்னு கிளிக் பண்ணி process நடக்கக்கூடிய எல்லா விஷயத்த பத்தியுமே நாம சொல்லக்கூடியது இந்த processing device ல தான் சொல்லுவோம் So, this is the way we will see the video. That's why CPU is a details class. CPU is a separate class. SMPS. SMPS, Motherboard, Memory Unit, Control Unit, Arithmetic and Logical Unit, RAM, Hard Disk. This is the way we Maximum அதிகமா தேரியில தான் அந்த क्वेश्चंसலாம் வரும் இத பத்தின டீடைல்ஸ் தியரி கிளாஸ்ல பார்க்கலாம் சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது OS தான் பார்க்க போறோம் OS அப்படிங்கறதுல ரெண்டு இருக்கு Windows 10 Linux ரெண்டு OS பாப்போம் ஃபர்ஸ்ட் Windows 10 தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிகல் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அதல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா MS Office பத்தி கிளியரா பாப்போம் MS Officeல ஒரு நாலு பிரிவு இருக்கு MS Word MS Excel MS PowerPoint MS Access அப்படின்றது மெயின் பாயிண்ட் இந்த மெயின் புரோகிராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா படிக்கிற மாதிரி இருக்கும் இத தவிர MS Paint Accessories இதெல்லாம் நம்ம பாப்போம் சோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதனால இதில நான் மென்ஷன் பண்ணாம இருக்கேன் சோ அதெல்லாம் ஓபன்னா எப்படி நம்ம பிராக்டிகல் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத Chapter wise, we next unit, next video, we will talk about the Word, Excel, PowerPoint, MS Access, we will work on the detail in the video. Next, Linux. Linux is open office. MS Office is open office. We will Word and Writer. We will talk Excel and Call. MS PowerPoint is Impress. இது பேஸ் கிடையாது இம்ப்ரஸ் அதே மாதிரி அக்சஸ் அப்படிங்கறத இங்க நம்ம பேஸ் னு சொல்லுவோம் அதுக்கு அப்புறம் நம்ம பிராக்டிகல்ல பார்க்க கூடியது பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ல என்ன பாப்போம் அப்படினா கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரி பாப்போம் அதே மாதிரி அந்த 5 ஜெனரேஷன் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோம் டிவைஸ்
ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கடுத்து இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இதை வந்து தனியாக செப்பரேட்டாக நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். அதில் மெயினாக கேட்கக்கூடியது தேரியாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் லேண்ட் வேன் மேனு தான். ஸோ இந்த ஏரியானோட நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ப்ராக்டிக்கலில் அதிகமாக வரக்கூடியது விண்டோஸ், வேர்டு, எக்ஸல், அக்சஸ், பவர் பாயிண்ட், ரைட்டர், கால்க், பேஸ், இம்ப்ரெஸ், இன்டர்நெட். இதிலிருந்து தான் 90% நமக்கு ப்ராக்டிக்கலில் க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே நாம் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கணும். தியரி அப்படிங்கிறது நம்ம தனியாக படிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கறது மூலியமாக நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல்குள்ளேருந்து தியரி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில விஷயத்தை மட்டும்தான் நம்ம தியரி புக்கில் படிக்கணும், மித்த எல்லாமே ப்ராக்டிக்கல் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே அதிலிருந்து தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் தியரியையும் சேர்த்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த முன்னாடியே நான் சொல்ல மறந்துட்டேன், சிஓஏக்கு 2 எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட் நாள் சாட்டர்டே தான் அந்த எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் தியரி தான் ஃபஸ்ட்டு நடக்கும். தியரி எவ்வளோ மார்க்குக்கு எழுதுவீங்க அப்படின்னா 100 எழுதுவீங்க. தியரியில் 40 உங்களுக்கு ஒன் வேர்டில் வந்துடும். ஒன் வேர்ட் 40, 2 15, 5 6. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படிங்கிறது சண்டேவும் வரலாம் மண்டேவும் வரலாம். அது நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரை பொறுத்து இருக்குது. ஒரு நாளைக்கு 50, 100, 200 அப்படின்னு ஒவ்வொரு பாலிடெக்னிக்கும் பிரிச்சிருப்பாங்க. அந்த பேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நெக்ஸ்ட் நாள் கூட வரலாம். ஸோ ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா அதுவும் 100. அதில் ப்ராக்டிக்கல் நீங்கள் எழுதுவீங்க, எழுதுகிற நோட்டுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 5. வைவா அப்படின்ற பெயரில் 5. ஸோ அதுலேயே 10 வந்துடும். மித்த 90 நீங்கள் ப்ராக்டிக்கல் செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். அதில் எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னா 5 வரும். அந்த 5 3 நீங்கள் பண்ணாலே பாஸ். ப்ராக்டிக்கலை பொறுத்தவரையும் ஃபெயிலாக வாய்ப்பே இல்லை. தியரி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அதை மட்டும் தான் நீங்கள் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.